Good morning children. In the video, we will see how to do the molar கடத்துத்திறன்ல எப்படி மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல வந்து கோல்ராஷ் அப்படிங்கற சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாரு அப்படினா வெவ்வேறு செறிவுகளை கொண்ட வெவ்வேறு மின்பொழி கரைசல்ல மோலார் கடத்துத்திறனை என்ன செஞ்சாரு வச்சு ஆராய்ந்து பார்த்தார். அதுல வந்து நீர்த்தல் அதிகரிக்கும் போது மின்பொழி கரைசலுடைய மோலார் கடத்துத்திறன் மதிப்பு என்ன செய்து அதிகரிக்கு அப்படினு சொல்லி கண்டுபிடிச்சார். பாருங்க செறிவு அவரோட ஆராய்ச்சி வந்து இதுதான். செறிவை வந்து அதிகரிக்காரு செறிவை வந்து குறைக்காத நீர்த்தல் வந்து அதிகரிக்குது. அப்போது சோடியம் குளோரைடு பாருங்கள் 10 to 12 போயிருக்கு அதோடைய மோலார் கடத்துடன். என்ன கேசிஎல் பொட்டாசியம் குளோரைடுக்கு 12 to 14 போயிருக்கு. ஹெச்சிசிஎல் அதுக்கு 39 to 42 என்ன செஞ்சுருக்கு மோலார் கடத்துடன் கூடியிருக்கு. சரி அப்போ நீர்த்தல் அதிகரிக்கும் போது அதோடைய மோலார் கடத்துத்திறன் கூடுது மின் பகுழி கரைசல்களின் மோலார் கடத்துத்திறன் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத அவர் என்ன செஞ்சார் கண்டுபிடிச்சார். அதை வச்சுக்கிட்டு அவர் ஒரு ஈக்குவேஷன் ஒன்று சொன்னார் லாம்டா எம் ஈக்குவல் டு லாம்டா எம் நாட் மைனஸ் கே இன்ட்டு ரூட் சி அப்படின்னு சொல்கிறார். இந்த சமன்பாடு வந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற வடிவில் நேர்கோட்டு சமன்பாடு மாதிரி இருக்கா. அப்போ இதை வச்சு நம்ம ஒரு கிராஃப் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு வரைபடம் வந்து போடுறாங்க லாம்டா எம்முக்கும் ரூட் சிக்கும் ஒரு ஒரு வரைபடம் போடும்போது அது வந்து ஒரு நேர்கோட்டை கொடுக்குது. அந்த நேர்கோட்டுக்கு வந்து சாய்வு மைனஸ் கே அதோடைய ஒய் வெட்டு ஒய் அச்சு வெட்டு துண்டு வந்து லாம்டா எம் நாட். சரி அங்கே லாம்டா எம் நாட்டுங்கிறது என்னது அப்படின்னா வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மோலார் கடத்துத்திறனானது அதிநீர்க்கப்பட்ட கரைசலில் வரம்பு நிலை மதிப்பை என்ன செய்யுது பெறுது. அதாவது மேக்சிமம் என்ன செய்யுது அந்த இவ்வளவு அதோடய கடத்துத்திறன் இருக்குமோ அந்த கடத்துத்திறனுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த படத்தில் நம்ம இந்த பாருங்கள் அந்த கிராஃப் வந்து அந்த வரைபடம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வலிமை மிகு மின்பகுழிகள் அதாவது கேசிஎல் என்ஏசிஎல் மாதிரி வலிமை மிகு மின்பகுழிகள் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு நேர்கோடாக இருக்குது அந்த வயலட் கலர் நேர்கோடாக இருக்குது பார்த்திங்களா அப்படி இருக்கும். வலிமை குறைந்த மின்பகுழிக்கு பாருங்கள் அது ரெட் கலரில் அது ஒரு நேர்கோடுன்னு நினச்ச முடியாது சொல்ல முடியாது ஒரு அந்த மாதிரி தான் என்ன செய்யுது ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்குது. இந்த வலிமை மிகு மின்பகுழியில் உயர் சரிவில் கொடுக்கப்பட்ட கன அளவில் மின்பகுழியுடைய பகுதிக்கூறு அயனிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு இடையில் நேர் எதிர்வீர் மின்சுமை கொண்ட அயனிகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசையும் என்ன செய்யுது அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாகவும் இருக்குது அதே நேரத்தில் கரைப்பானேற்றம் காரணமாக அயனிகளுக்கு பாகுநிலை பின்னிழவும் என்ன செய்யுது அதுக்கு வந்து இருக்குது. அதனால் உயர் செறிவு கொண்ட கரைசலில் மோலார் கடத்துத்திறன் வந்து கடத்துத்திறனுக்கு இந்த காரணிகள் வந்து காரணமாக இருக்குது. ஆனால் நீர்த்தல் அதிகரிக்கும் போது அயனிகள் வந்து நல்ல தொலைவில் இருக்குது. சரியா உயர் செறிவு இருக்கும்போது கரைசல்களுக்கு வந்து குறைந்த மோலார் கடத்துத்திறன் வந்து இருக்குது. ஆனால் நீர்த்தல் அதிகரிக்கும் போது அயனிகள் வந்து ரொம்ப தூரத்தில் தள்ளி தள்ளி போயிடுறதுனால அதுகளுக்கு இடையில் கவர்ச்சி விசையும் இருக்காது. அப்போ அளவிலா நீர்த்தலில் அயனிகள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அயனிகளுடைய கவர்ச்சி விசை வந்து முக்கியத்துவத்தை இழந்து போகுது. அதனால் அதோடைய கடத்துத்திறன் வந்து அதிகரிக்குது அதிகரித்து அளவிலா நீர்த்தலில் உச்சபட்ச மதிப்பை அடையுது. சரியா அதான் வந்து என்ன செஞ்சுருக்கு அந்த ஆக்சிஸை போய் அந்த ஒய்ஹெச் என்ன செஞ்சிச்சு தொட்டுட்டு அவ்வளோ அளவுக்கு என்ன செய்து அது போகுது. இதே இது நம்ம வலிமை குறைந்த மின்பகுழி இந்த வரைபடத்தை பாருங்கள் வலிமை குறைந்த மின்பகுழிக்கு எப்படி அந்த வரைபடம் இருக்குதுன்னு சொல்லி வறுமை குறைந்த மின்பகுழிக்கு உயர் செறிவில் இந்த வரைபடம் வந்து ஏறக்குறைய செறிவு அச்சுக்கு இணையாக இருக்குது. அதாவது நீர்த்தில் அதிகரிக்கும் போது கடத்துத்திறன் வந்து கொஞ்சமாக என்ன செய்யுது அதிகரிக்குது. செறிவு வந்து பூஜ்ஜியத்தை அடையும் போது திடீர்னு என்ன செஞ்சிருது மோலார் கடத்துத்திறன் அதிகரிக்குது ஏறக்குறைய அந்த அது வந்து என்ன செஞ்சுருக்கு லாம்டா எம் அச்சுக்கு இணையாகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி தான் காரணம். நீர்த்தல் அதிகரிக்கும் போது வலிமை குறைந்த மின்பகுழியின் பிரிகி அடைதல் என்ன செய்யுது அதிகரிக்குது. அதனால் வலிமை மிகு மின்பகுழிகள் அதனால் என்ன செய்யுது இந்த கடத்துத்திறன் என்ன செஞ்சுருக்கு அதிகரிச்சிருக்கு. இதே இது நம்ம வலிமை மிகு மின்பகுழிகளுக்கு இந்த நேர்கோட்டை லாம்டா எம் நேர்கோட்டை நீட்டி நம்ம லாம்டா எம் மதிப்பை என்ன செஞ்சிடலாம் அந்த வரைபடத்துலேருந்தே நம்ம கணக்கிடலாம். ஆனால் வலிமை குறைந்த மின்பகுழிக்கு நேர்கோடு இல்லை அதனால் நம்ம வந்து கோல்ராஷ் விதியை பயன்படுத்தி தான் என்ன செய்ய முடியும் லாம்டா எம் நாட் மதிப்பை நம்ம
கணக்கிட முடியும். அடுத்து நமக்கு இருக்கிற இந்த டிபேஹக்கல் சமன்பாடு கிடையாது, அதை நேராக நம்ம கோல்ராஷ் விதிக்கு போயிடுவோம். கோல்ராஷ் விதி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அளவிலா நீர்த்தலில் ஒரு மின்பகுளின் வரம்புநிலை மோலார் கடத்துத்திறன் மதிப்பு அதன் பகுதிக்கூறு அயனிகளின் வரம்புநிலை மோலார் கடத்துத்திறனின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அதாவது பகுதிக்கூறு அயனிகளுக்கும் என்ன செய்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மின்கடத்துத்திறன் இருக்குது. அந்த மின்கடத்துத்திறன்களை நம்ம கூட்டும்போது மின்பகுளியோடைய மின்கடத்துத்திறனுக்கு அது வந்து சமமாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு கோல்ராஷ் சொல்லியிருக்காரு. இது என்ஏசிஎல் மாதிரி ஒற்றை ஒற்றை இணையதிறன் மின்பகுளிக்கு அவருடைய விதியை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், லேம்டா எம் நாட் என்ஏசிஎல் ஈக்குவல் டு லேம்டா எம் நாட் என்ஏ ப்ளஸ் ப்ளஸ் லேம்டா எம் நாட் சிஎல் மைனஸ். அதாவது என்ஏசிஎல்ல உள்ள என்ஏ ப்ளஸ் அயனுடைய லேம்டா எம் நாட் மதிப்பையும் சிஎல் மைனஸுடைய எம் நாட் மதிப்பையும் கூட்டினோம்னா என்ஏசிஎலுடைய எம் நாட் மதிப்பு நமக்கு கிடைக்குது. இதை வந்து ஒரு பொதுவான மின்பகுளிக்கு, அதாவது ஏஎக்ஸ் பிஒய்ங்கிற மின்பகுளிக்கு நம்ம இதை எழுதணும்னா எப்படி எழுதலாம், லேம்டா எம் நாட் ஆஃப் ஏஎக்ஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லேம்டா எம் நாட் ஏ ஒய் ப்ளஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு லேம்டா எம் நாட் பிஎக்ஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் எழுதலாம். இதை வந்து இவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னால், ஒரு அதுவும் ஒரு சோதனை செஞ்சார். அதாவது மின்பகுளி இந்த மாதிரி, அதாவது மின்பகுளிகள் வந்து எப்படி இருக்குதான், அதோடைய பகுதிக்குறு அயனிகள் வந்து அது கூட இருக்கிற மற்ற அயனிகளுடைய தன்மையை சாராமல் அந்தந்த அந்தந்த பகுதிக்குறு அயனிக்கு ஒரு மோலார் கடத்துத்திறன் என்ன செய்து இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சார். பாருங்கள், மின்பகுளி வந்து இப்போ இதை எடுத்திருக்காரு. முதல் அட்டவணையை பார்த்தீங்கன்னா கேசிஎல் என்ஏசிஎல், அடுத்ததில் கேபிஆர் என்ஏபிஆர், அடுத்தது கேஎன்ஓ த்ரீ என்ஏஎன்ஓ த்ரீ. அப்போ பொட்டாசியத்துக்கும் சோடியத்துக்கும் இடையில் அது எந்த அயனி கூட அது சேர்ந்திருந்தாலும் கே ப்ளஸ் என்ஏ ப்ளஸ் இந்த ரெண்டு பகுதிக்குறு அயனிகளுக்கு இடையில உள்ள அந்த வேறுபாடை பாருங்கள், ஒன்று போல் 23.41 அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்ததில் பிஆர் மைனஸ் சிஎல் மைனஸ்க்கு பார்த்துருக்காரு, அதுவும் வேறுபாடு எப்படி இருக்குது, 2.06 தான் இருக்குது. இதை வச்சு தான் என்ன செஞ்சார், அவருக்கு அந்த ஃபார்முலா வந்து அவர் கொடுத்துருக்கார். அடுத்து கோல்ராஷ் விதியுடைய பயன்களை பார்ப்போம். முதல் பயன் என்னென்னா, அளவிலா நேரத்தில் வலிமை குறைந்த மின்பகுளின் மோலார் கடத்துத்திறனை கணக்கிடுதல். சரியா, வலிமை குறைந்த மின்பகுளின் மோலார் கடத்துத்திறனை கோல்ராஷ் விதி வச்சு தான் நம்ம கணக்கிட முடியும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டு வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். அசிட்டிக் அமிலம் CH3COOH, இது வந்து ஒரு வலிமை குறைந்த மின்பகுளி. இதோடைய மோலார் கடத்துத்திறனை நம்ம HCl, NaCl, CH3COONa அந்த மாதிரி வலிமை மிகு மின்பகுளியுடைய மோலார் கடத்துத்திறனை வச்சு என்ன செய்யலாம், நம்ம கணக்கிடலாம். எப்படி பாருங்கள், முதல் ஈக்குவேஷன் பாருங்கள், CH3COONaயுடைய மோலார் கடத்துறதை லேம்டா நாட் மதிப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, என்ஏ ப்ளஸ் அயனியுடைய லேம்டா நாட் மதிப்புக்கும் CH3COO மைனஸ் அயனுடைய லேம்டா நாட் மதிப்புக்கும் சமமாக இருக்கும். அதே மாதிரி HCl லேம்டா நாட் மதிப்பு வந்து ஹெச் ப்ளஸ் அயனுடைய லேம்டா நாட் மதிப்புக்கும் சிஎல் மைனஸ் அயனுடைய லேம்டா நாட் மதிப்பையும் கூடுதலுக்கும் சமமாக இருக்கும். அதே மாதிரி என்ஏசிஎல் லேம்டா நாட் மதிப்பு வந்து என்ஏ ப்ளஸ் என்னுடைய லேம்டா நாட் மதிப்புக்கும் சிஎல் மைனஸ் லேம்டா நாட் மதிப்புக்கும் ரெண்டையும் கூட்டினோன்னா என்ன செய்தது சமமாக இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போது நம்ம முதல் ரெண்டு சமன்பாட்டையும் கூட்டிட்டு மூணாவது சமன்பாட்டை என்ன செய்யப்போம், கழிக்க போகிறோம். அப்போது மூணாவது சமன்பாட்டை கழித்தோம்னா, மூணாவது சமன்பாட்டில் உள்ள லேம்டா நாட் என்ஏக்கு என்ஏ ப்ளஸுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் சைன் வரும், லேம்டா நாட் சிஎல் மைனஸ்க்கு முன்னாடி ஒரு மைனஸ் சைன் வரும். சரி, இது ரெண்டும் மைனஸ் ஆயிருமா, அப்போ நம்ம இது கூட சேர்த்து என்ன செய்கிறோம், நம்ம கூட்டுறோம். அப்போ முதல் சமன்பாட்டில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் பாருங்கள். சரியா, முதல் சமன்பாட்டில் உள்ள லேம்டா நாட் என்ஏ ப்ளஸ்ஸும் மூணாவது சமன்பாட்டில் உள்ள லேம்டா நாட் என்ஏ ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாட்டில் உள்ள லேம்டா நாட் சிஎல் மைனஸும் மூணாவது சமன்பாட்டில் உள்ள லேம்டா நாட் சிஎல் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்குது என்னது தான், லேம்டா நாட் CH3COO மைனஸும் லேம்டா நாட் ஹெச் ப்ளஸ்ஸும் தான் மீதி இருக்கும். சரி தானா, அப்போ இது வந்து எதுலேருந்து உருவாயிருக்கு, லேம்டா நாட் CH3COOH. புரியுதா, அப்போது நம்ம CH3COONa உடைய லேம்டா நாட் மதிப்பையும் HCl லேம்டா நாட் மதிப்பையும் கூட்டி NaCl லேம்டா நாட் மதிப்பை கழிச்சிட்டோம்னா நமக்கு
சிஹெச்ரி சிஓஓஹெச் உடைய லாம்டா நாட் மதிப்பு கிடைச்சிரும். சரி, இந்த மாதிரி என்ன செய்யலாம், கணக்கிடலாம். அடுத்து வலிமை குறைந்த மின்பகுளியின் பிரிகை வீதத்தை கணக்கிடுதல். பிரிகை வீதம் அப்படின்னு சொன்னோம்னா என்னது, ஆல்ஃபா ஈக்குவல் டு லாம்டா எம் பை லாம்டா எம் நாட். இந்த ஃபார்முலா வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதிக்கு போகிறோம். ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி என்னது, கே ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா. இதில் என்ன செய்கிறோம், ஆல்ஃபாவுக்கு பதிலாக லாம்டா எம் பை லாம்டா எம் நாட்டை நம்ம பிரதியிடுறோம். பிரதியிடும்போது முதல்ல இந்த கீழே தொகுதியில் உள்ளதை என்ன செய்வோம், சுருக்குவோம். ஒன் மைனஸ் லாம்டா எம் பை லாம்டா எம் நாட் இருக்கா, அதை என்ன செஞ்சுருக்கோம், சுருக்கி அடுத்ததில் என்ன செஞ்சுருக்கோம், அப்படி எழுதியிருக்கோம். அப்போது தொகுதியிலே உள்ள லாம்டா நாட் எம் ஸ்கொயரும் லாம்டா நாட் எம் என்ன செய்யும், கேன்சல் ஆகும். சரி, கேன்சல் ஆகி நமக்கு கே ஈக்குவல் டு லாம்டா எம் ஸ்கொயர் சி பை லாம்டா எம் நாட் இன்ட்டு லாம்டா எம் நாட் மைனஸ் லாம்டா எம்னு என்ன செய்யுது, கிடைக்குது. அடுத்தது சொற்ப அளவு கரையும் உப்புகளின் கரைதிறனை கணக்கிடுதல். கரைதிறன் அப்படின்னா கேஎஸ்பி. சரியா, கேஎஸ்பி கணக்கிட போகிறோம். இப்போ சொற்ப அளவு கரையும் உப்பு வந்து என்னது, ஏஜிசிஎல் எடுத்திருக்கோம். ஏஜிசிஎல் வந்து ஏஜி ப்ளஸ் ஆகும், சிஎல் மைனஸ் ஆகும், பிரிகேடையும். அதோடைய கேஎஸ்பி மதிப்பு வந்து ஏஜி ப்ளஸ்ஸின் செறிவு இன்ட்டு சிஎல் மைனஸின் செறிவு. ஏஜி ப்ளஸ்ஸின் செறிவு சி அப்படின்னா சிஎல் மைனஸுடைய செறிவும் சி தான். சரி, அப்போ இதில் நம்ம பிரதியிட்டோம்னா கேஎஸ்பி ஈக்குவல் டு சி இன்ட்டு சி, அப்போ சி ஸ்கொயர்னு கிடைக்கும். நமக்கு வந்து மோலார் மற்றும் நியம கடத்திறன் மதிப்பு கூட இந்த கரைசலுடைய செறிவை எப்படி தொடர்பு படுத்தலாம், லாம்டா நாட் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10⁻³ பை சி. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்னது, கப்பா இன்ட்டு 10⁻³ பை லாம்டா நாட். அப்போ சிக்குரிய கேஎஸ்பியில் கொண்டு போய் என்ன செய்யுங்க, இதை பிரதியிடுங்க. கேஎஸ்பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர்லா, அப்போ கேஎஸ்பி ஈக்குவல் டு கே இன்ட்டு கப்பா இன்ட்டு 10⁻³ பை லாம்டா நாட் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா, இந்த பயன்பாடுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம், அதை நல்லா படிச்சுக்கணும். தேங்க்யூம்மா.